ஏர்டெல் 5G ரெடி இன் இந்தியா, இந்த டாபிக் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசப்படுது. ஏன்னா ரீசெண்டாக ஏர்டெல் அவங்களுடைய 5G டெஸ்டிங், அதாவது கமர்ஷியல் டெஸ்டிங், இந்தியாவில் ஹைதராபாத்தில் பண்ணியிருந்தாங்க. இது மூலயமா ஏர்டெல் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர் 5G கமர்ஷியலாக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5G இந்தியாவில் ஏர்டெல் டெஸ்டிங் பண்ணி கமர்ஷியல் அவைலபிலிட்டிக்கு கொண்டு வந்தோடனே ஏர்டெல் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்த கேள்வி என்னென்னா, இனிமேல் எங்கள் எல்லாருக்கும் 5G வந்துருமா, நாங்கள் 5G அப்கிரேட் பண்ணணுமா, இல்லைனா புது மொபைல் வாங்கணுமா, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏர்டெல் இவ்வளோ குவிக்காக வந்து 5G இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, 5G ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா இல்லைனா அஃபோர்டபுளாக இருக்குமா, எல்லா சிட்டிஸ்க்கும் 5G வருமா இல்லைனா வந்து செலக்டட் சிட்டிஸ்க்கு மட்டும்தான் வருமா, நிறைய குவெஷ்சன்ஸ் ஏர்டெல் யூசர்ஸ்க்கு மட்டும் இல்லை 5G வேணும் அப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த எல்லா கேள்விக்கான பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏர்டெல்லுடைய 5G டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும், அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், யார் யாருக்கெல்லாம் அது ரோல் அவுட் ஆகும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஏர்டெல்லுடைய 5G டெக்னாலஜி பார்க்குறதுக்கு முன்னாடி 5G என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 5G அப்படின்னு சொல்லும்போது 5th ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் 4G உடைய நெக்ஸ்ட் வெர்ஷன், இல்லைனா அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 4G அப்படின்னு சொல்லும்போது தற்சமயம் நம்ம எல்லாருமே 4G தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1G தான் யூஸ் பண்ணோம். 1G வெறும் நம்ம கால்ஸ் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ 1G 2G அப்கிரேட் ஆனோம். 2G வந்து கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் ரெண்டுமே பண்ணுற மாதிரி இருந்தது. அகைன் 2G 3G அப்கிரேட் ஆனோம். 3G வந்து கால்ஸ், அதுக்கப்புறம் மெசேஜஸ், கூடவே வந்து வெப் ப்ரௌசிங்கும் நம்மளால் பண்ண முடிஞ்சது. ஆனால் வெப் ப்ரௌசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் 3G. ஸோ 3G நம்ம 4G அப்கிரேட் ஆனோம். அகெயின் 4G உங்களுக்கு கால்ஸ், மெசேஜஸ், ப்ரௌசிங் பண்ண முடிஞ்சாலும் வந்து ப்ரௌசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருந்தது 3G 4G. அந்த சேஞ்சஸ் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போவும் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ண முடியும், மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து 4G நம்ம 5G போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 5G என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஸ்பீட் அண்ட் லோ லேட்டன்சி ரெண்டு விஷயம் வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க. லோ லேட்டன்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு எண்ட்லேருந்து இன்னும் ரெண்டுக்கு போகிறது வந்து மில்லிமீட்டர் செகண்ட்ஸில் வந்து போகும். அதாவது 4G போனதை விட இது ரொம்பவே வேகமாக போகும். அது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக அல்ட்ரா HDயில் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். 3D வீடியோஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் அல்ட்ரா HDயில் பார்க்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்மார்ட் டிவைசஸ் இருக்கோ எல்லாமே கனெக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ 5G வந்து ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ 4G விட உங்களுக்கு 5G ஸ்பீட், எஃபிஷியன்சி அண்ட் லோ லேட்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அப்கிரேட். ஸோ இந்த 5G வந்து வெறும் ஸ்பீட் தான் அதிகப்படுத்துகிறாங்க, இது நமக்கு தேவையா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கும். எஸ், கமர்ஷியல் யூஸ், அதாவது நம்ம வந்து ஒரு யூடியூப் பார்க்க போகிறோம், இல்லைனா வந்து ஒரு ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம், இகாமர்ஸ் சைட்ஸ் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது 4G ஸ்பீடே நம்ம எல்லாருக்குமே தாராளமாக போதும். 5G உடைய ஹை ஸ்பீட் நம்ம யாருக்குமே தேவையில்லை. பட் 5G எப்போ நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கண்ட்ரியுடைய மொத்த டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. ஏன்னா உலகம் முழுக்க 5G டெக்னாலஜி மூலயமா வந்து டிரைவர்லெஸ் கார்ஸ், ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸில், இண்டஸ்ட்ரீஸ்லன்னு நிறைய இடங்களில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது வந்து இந்தியாவும் அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து டெக்னாலஜியை க்ரோ பண்ணணும் அப்படிங்கும்போது 5G ஹை ஸ்பீட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிரைவர்லெஸ் கார்ஸ் கொண்டு வர முடியும், இண்டஸ்ட்ரீஸில் ரோபோட்ஸை ஒர்க் பண்ண வைக்க முடியுமே தவிர 4G ஸ்பீடால் வந்து அதை பண்ண முடியாது. ஸோ 5G டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பர்சனல் யூஸ்க்கு எவ்வளோ தூரம் தேவையோ தேவையோ, பட் நம்மளுடைய கண்ட்ரியுடைய டெக்னாலஜி க்ரோத்துக்கு கண்டிப்பாக தேவை தான். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்பெக்ட்ரம் பேண்ட். இந்த வார்த்தை ஸ்பெக்ட்ரம் பேண்ட் அப்படிங்கிறது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆக்ஷன் வரப்போது, மார்ச்சில் வரப்போது, இந்த விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்பெக்ட்ரம் பேண்ட்னா என்ன, எதுக்காக இந்த ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஸ்பெக்ட்ரம் பேண்ட் வழியாக தான் நமக்கு வந்து சர்வீசஸ் வருது. அதாவது இந்தியாவில் வந்து உங்களுக்கு மிட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800, 2100, 2300 மெகா ஹர்ட்ஸில் இருக்குது. சப் பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800-900 மெகா ஹர்ட்ஸில் இருக்குது. இந்த பேண்ட்ஸ் வழியாக தான் நமக்கு 4G சர்வீசஸ் வந்து இப்போ எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர், ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஓடோஃபோனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த பேண்ட்ஸ் வழியாக தான் நமக்கு 4G சர்வீஸ் இந்தியா முழுக்க கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பேண்ட்ஸ், அதாவது இந்த
மெகா ஹர்ட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து 5G பத்தவே பத்தாது. 5G அப்படின்னு சொல்லும்போது ஹை ஸ்பீட் லோ லேட்டன்சி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், அதுக்கு வந்து கிகா ஹர்ட்ஸ் தான் தேவை. ஸோ 5G பேஸ் பேண்ட் லோ பேண்டே வந்து 1 GHz தேவை. அதே சப் 6 GHz அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 6 GHz வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் தேவை. அதே வந்து உங்களுக்கு எம்எம் வேவ் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 24 GHz வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி குளோபலாக வந்து இவங்க வந்து நிறைய கிரியேட் பண்ணி இப்போ குளோபலாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இதுக்கான ஆப்ஷன் தான் வந்து மார்ச் 2021 நடக்க போகுது. ஸோ அப்போ தான் வந்து எவ்வளோ ஸ்பீடுக்கு இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். தற்சமயம் வந்து இவங்க 3 GHz வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 3 GHz அப்படின்னு சொல்லும்போது வந்து சப் 6 GHz ஃப்ரீக்குவன்சியில் தான் இந்தியாவில் 5G நெட்ஒர்க் வரும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா 24 GHz அப்படிங்கும்போது எம்எம் டெக்னாலஜி இது சைனா அண்ட் யூஎஸில் மட்டும்தான் குளோபலாக அவைலபிளாக இருக்குது, வேறு எந்த ஊர்லேயும் இல்லை, ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ இந்தியாவில் 3 GHz அப்படின்னு சொல்லும்போது சப் 6 GHz தான் உங்களுக்கு ஃப்ரீக்குவென்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் மார்ச் 2021 நடக்க போகுது. ஸோ அடுத்ததான் எல்லார் மனசில் வர்ற கேள்வி என்னென்னா வந்து இந்தியாவில் 5G பேண்ட் ஸ்பெக்ட்ரமே இல்லை, மார்ச் 2021 தான் ஆப்ஷன் நடக்க போகுது, அப்போ ஏர்டெல் எப்படி இந்தியாவில் 5G கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஏர்டெல் வந்து புதுசாக 5G பேண்ட் ஸ்பெக்ட்ரமோ எதுவுமே வந்து ரெடி பண்ணி அது வழியாக அவங்க 5G டெஸ்டிங் பண்ணல. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருந்த 4G பேண்ட் ஸ்பெக்ட்ரம், அதாவது 1800 MHz, 2300, 2500 எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்கிட்டையும் இந்த மெகா ஹர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, இது வழியாக தான் அவங்க 5G டெஸ்டிங் பண்ணாங்க. ஸோ புதுசாக அவங்க கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருந்த 4G தான் வந்து ஒரு சின்ன டெக்னாலஜி மூலமா அப்கிரேட் பண்ணி வந்து 5G கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா DSS டெக்னாலஜி, டைனமிக் ஸ்பெக்ட்ரம் ஷேரிங் டெக்னாலஜி. ஸோ ஆல்ரெடி 4G ஸ்பெக்ட்ரமை வந்து 5G ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எரிக்சனோட கொலாப் பண்ணி தான் இந்த டெக்னாலஜி பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பில் இந்த டெக்னாலஜி மூலயமா வந்து 5G சர்வீசஸ் வந்து அங்கே கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஏர்டெல்லும் அதே மெத்தட் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி தான் DSS, டைனமிக் ஸ்பெக்ட்ரம் ஷேரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 4G இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம்லேயே வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மூலயமா வந்து 5G அப்கிரேட் பண்ணுறது. ஸோ 5G அப்கிரேட் பண்ணோன்னே 4G வந்து 5G மாறிடும், இமீடியட்டாக வந்து 4G சர்வீசஸ் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அங்கே எல்லாமே வந்து 5G சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஏர்டெல் அதனால தான் வெறும் புஷ் ஆஃப் அ பட்டன் எங்களால் வந்து எல்லாருக்கும், அதாவது இந்தியா முழுக்க ஒரே டைமில் 5G கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, ஆல்ரெடி 4G இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது, அதே ஸ்பெக்ட்ரம் வழியாக தான் அவங்க 5G கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இமீடியட்டாக எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் 5G அப்ரூவல் வந்து கவர்மெண்ட் கொடுக்காததுனால அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக இப்போ வெயிட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, புது புது ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டாங்க, அதாவது 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனே வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ புது புது ஸ்பெக்ட்ரம் கொடுக்கும்போது வந்து இமீடியட்டாக ஏர்டெல்லால் 5G வந்து இந்தியா முழுக்க ரோல் அவுட் பண்ண முடியும். ஆனால் ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரீஃபார்மிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதாவது புதுசாக 5G ஸ்பெக்ட்ரம் ரெடி பண்ணி காம்போனன்ஸ் எல்லாம் வச்சு பில்ட் பண்ணி அதுலேருந்து தான் 5G சர்வீஸ் அவங்க கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஜியோ பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட்லி, அதே சமயத்தில் டைம் கன்சியூம் கூட. ஸோ ஏர்டெல் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெக்ட்ரம் ஷேரிங், அதே ஜியோ யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெக்ட்ரம் ரீஃபார்மிங். ஸோ இது ரெண்டுமே வந்து வித்தியாசம். ஸோ இந்த ரெண்டு வித்தியாசத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் இப்போ கொடுக்குற, அதாவது தற்சமயம் வந்து அவங்க டெஸ்டிங் பண்ணியிருக்க 4G வழியாகவே 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஹை ஸ்பீடெல்லாம் போக முடியாது, அதாவது நான் சொல்கிற ஆட்டோமேஷனோ இல்லைனா ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக நம்ம மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து டவுன்லோட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து வேகமாக இருக்குமே தவிர ஹை டெக்னாலஜியெல்லாம் போக முடியாது. பட் ஜியோ யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதுதான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்ட், அதாவது ரியல் ஹை ஸ்பீட். 5G எவ்வளோ ஹை ஸ்பீடோ அதில் தான் நமக்கு தெரியும். பட் ஏர்டெல்லும் வந்து ஒன்ஸ் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஸ்பெக்ட்ரம் ரீஃபார்மிங் பண்ண போகிறதா தான் சொல்லியிருக்காங்க, தற்சமயம் வந்து 4G வழியாக வந்து அவங்க ஷேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்டெல்லுடைய இந்த DSS டெக்னாலஜி
மூலயமா ஒன்ஸ் இந்தியாவில் கவர்மெண்ட் 5G டெக்னாலஜி அப்ரூவ் பண்ணோன்னா ஒரே டைமில் இந்தியா முழுக்க அவங்களால 5G ரோல் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்படி ரோல் அவுட் பண்ணும்போது எல்லா ஏர்டெல் யூசர்ஸ்க்கும் 5G ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி. எல்லா ஏர்டெல் யூசர்ஸ்க்கும் 5G ஒர்க் ஆகாது. எந்த ஏர்டெல் யூசர்ஸ் எல்லாருமே 5G ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 5G ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5G ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க ஆனால் 4G சிம் கார்டு தற்சமயம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒன்ஸ் இந்த 5G சர்வீஸ் ரோல் அவுட் ஆனோன்னா உங்கள் 4G சிம் ஆட்டோமேட்டிக்காக 5G அப்கிரேட் ஆகி உங்களுக்கு 5G ஸ்பீட் நீங்கள் இமீடியட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை 4G ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்போவும் 4G சர்வீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் தெரியாது. ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் யாரெல்லாம் 5G ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த 5G சர்வீஸ் இமீடியட்டாக அவைலபிளாக இருக்கும். 4G வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணணும். அடுத்ததாக எல்லாருமே யோசிக்கிறதுனா, இந்தியாவில் 5G நெட்ஒர்க் வரும்போது அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், இப்போ நம்ம பே பண்ணுற பில்லை விட ரொம்பவே அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வி. எப்போவுமே வந்து 4G to 5G அப்கிரேட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காஸ்ட் எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற டெலிகாம் ஆப்ரேட்டர் பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G அவங்க தான் கம்மியாக இருக்காங்க, ஏர்டெல் வோடஃபோன் எல்லாமே அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி 5G வந்து நீங்கள் எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான். அதாவது வந்து இப்போ ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்ஹவுஸில் பண்ணுறாங்க. அவங்களே தான் வந்து ஸ்பெக்ட்ரம் கிரியேட் பண்ணுறாங்க, அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து இன்ஹவுஸ் அப்படிங்கும்போது யார்கிட்டையுமே அவங்க ப்ராஃபிட் ஷேர் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸாக இருக்கும். அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே எரிக்சனோட கொலாப் பண்ணி தான் வந்து அவங்க 5G இந்தியாவில் டெஸ்டிங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து கண்டிப்பாக எரிக்சன் கூட அவங்க ஷேர் பண்ணணும். ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸிங் வித்தியாசமாக இருக்கும். இதே வோடஃபோனும் வந்து எரிக்சனோட இல்லைனா நோக்கியா கூட யார் கூட வேணாலும் அவங்களும் கொலாப் பண்ணலாம். ஸோ கொலாப் பண்ணும்போது ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் 5G கொண்டு வர முடியும். பட் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷனை விட. ஸோ ஏர்டெலுடைய இந்த 5G ரெடி உண்மையிலே 5G ரெடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து தற்சமயம் இருக்கக்கூடிய 4G விட கண்டிப்பாக வந்து ஏர்டெல் அனுப்பக்கூடிய 5G வந்து 10 times அதிகமாக இருக்கும் டவுன்லோடிங் அண்ட் அப்லோடிங் ஸ்பீட். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ரியல் 5G, அதாவது குளோபலாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரியல் 5G sub-6 GHz MM வெப் டெக்னாலஜி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா வந்து ஏர்டெலும் வந்து ஜியோ மாதிரி ரீஃபார்மிங் டெக்னாலஜி, தனியாக ஸ்பெக்ட்ரம் ரெடி பண்ணி அது வழியாக நமக்கு 5G சர்வீஸ் கொடுக்கும்போது தான் ரியல் 5G நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஏர்டெல் தற்சமையும் யூஸ் பண்ணியிருக்கிறது இமீடியட்டாக ஒரு ஹை ஸ்பீட் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே தவிர, ரியல் ஸ்பீட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஏர்டெலுடைய 5G டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.